நண்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது சகல தெய்வங்களின் படையல் விவரம். அதாவது எல்லா தெய்வங்களுக்கும் என்னென்ன படையல், ஸ்பெஷலான படையல்னு ஒரு சில படைகள்கள் இருக்கும். இவங்களுக்கு இந்த படையல் வச்சா உடனே குயிக்காக வருவார் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு சில முறைகள் இருக்கும். அப்போ எல்லா தெய்வங்களுக்கும் என்னென்ன படையல், ஸ்பெஷலான படையல், இதை மட்டும் பார்ப்போம். எந்தெந்த தெய்வங்களுக்கு எந்தெந்த படையல் வச்சா குயிக்காக வரும். ஒரு சில படைகள் அந்த கதைகள்லேயே வந்திருக்கும். அவதார கதைகள்லேயே இந்த படைகள் வச்சா அவங்க உடனே வருவாங்க, இதை வச்சு காட்டு அப்போ அந்த தெய்வம் உடனே வரும், அப்படிலாம் ஒரு சில விஷயங்கள் உண்டு. அப்போ அந்த படையல் நம்ம கரெக்டாக வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தெய்வத்தோட அருள் வந்து குயிக்காக கிடைக்கும். அதுக்காக என்னென்ன தெய்வங்களுக்கு என்னென்ன படையல்லாம் வைக்கலான்னு பார்ப்போம். விநாயகருக்கு கொழுக்கட்டை, எள்ளுருண்டை, கோதுமை அப்பம், வெள்ளம் கலந்த தேங்காய் துருவல், இவ்வளவும் வைக்கலாம். முருகனுக்கு தேன், தினை மாவு. பெருமாளுக்கு பால் பாயசம், புளியோதரை. அம்மன் தெய்வங்களுக்கு சக்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம், கறி சாதம், இரத்த சாதம், இப்படி யூஸ் பண்ணுவாங்க. அது அகோர தெய்வங்களுக்கு அந்த மாதிரி இரத்த சாதம் அந்த மாதிரி. பைரவருக்கு தயிர் சாதம், மிளகு வடை. கிருஷ்ணருக்கு வெள்ளை அவல், அவல் பாயாசம், வெண்ணெய். ஆஞ்சநேயருக்கு வடை, பழம், அவல், பொரி, கடலை, நாவல் பழம், வெண்ணெய், வெற்றிலை வைக்கலாம், வேறு இளநீர் வைக்கலாம், பழ வகைகள் எல்லாமே வைக்கலாம். மகாலட்சுமிக்கு முந்திரி, திராட்சை கலந்த பால் பாயசம், நெய் கலந்த வெண்பொங்கல் வைக்கலாம். சிவனுக்கு வெண்பொங்கல், ஐயப்பனுக்கு நெய் சாதம், சர்க்கரை பொங்கல், அவல், பொரி, கடலை வைக்கலாம். வராகிக்கு கிழங்குகள் கலந்த சாதம். அடுத்து இரத்த சாதம், மாமிச சாதம், சரக்கு சாதம், பிராந்தி வச்சு. இது வந்து அகோர இதுக்குள்ளது. கருப்பசாமி மிளகு சாதம் வைக்கலாம், வெஜிடபிள் பிரியாணி வைக்கலாம், சர்க்கரை பொங்கல் வைக்கலாம். மாடனுக்கு வந்து கருப்பட்டி, நாட்டு சரக்கு, வெங்காய சாதம், புளிச்ச தயிர் சாதம், சுருட்டு, மாமிசம் கலந்த சாதம், இரத்த சாதம், நாட்டு சரக்கு, கல் சாராயம் கலந்த சாதம், இந்த மாதிரி விஷயங்கள் வச்சாதான் மாடனுக்கு பிடிக்கும். இப்போ பிற மத கடவுள்களுக்கு இதெல்லாம் பிடிக்கணும் பார்த்தா, முஸ்லீம் கடவுள் அவங்களுக்கு ஜின்னு, முஸ்லீம் கடவுள்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கணும் பார்த்தா லட்டு பிடிக்கும், பேரிச்சம்பழம் பிடிக்கும், சர்க்கரை, கதளிப்பழம், சர்க்கரை கலந்த தேங்காய் திருவல், மற்ற இனிப்பு பதார்த்தங்கள் எல்லாமே பிடிக்கும். கிறிஸ்தவ கடவுள்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்தா கோதுமை அப்பம், ஒயின் வறுத்த மீன், இதெல்லாம் இந்த கடவுள்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி படையல்கள், இந்த மாதிரி தெய்வங்களுக்கு வச்சு வணங்கணும்னு சொன்னால் உடனே குயிக்காக வரும். இதுதான் அவங்களுக்கு உள்ள ஸ்பெஷலான படையல். ஸ்பெஷலான படையல் கொடுக்கும்போது உடனே வரும், அந்த மனத்துக்கு உடனே அதோட சித்தி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.